இது மதுர மல்லி இல்ல மலையாள மல்லி. ஏற்றி இணையத்தை திணறடிக்கும் அனுபமா பரமேஸ்வரன். அனைவருக்கும் வணக்கம். ஓணம் திருநாள் கொண்டாடப்பட்ட நிலையில் பல பிரபலங்கள் தங்களது வீடுகளில் பூக்கோலமிட்டு பல்வேறு உணவுகள் சமைத்து உற்றார் உறவினர்களுக்கு பரிமாறிக்கொண்டனர். சில நடிகைகள் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு எடுத்து கொண்ட போட்டோ ஷூட் புகைப்படங்களும் ரசிகர்களால் அதிகம் பார்க்கப்பட்டு வருகிறது. சுருட்டை முடி அழகியான அனுபமா பரமேஸ்வரன் கேரளத்து சேலையில் தலை நிறைய மல்லி பூ சூடி மனநிறைவான புன்னகையுடன் இந்த ஆண்டு ஓணம் பண்டிகையை கொண்டாடி மகிழ்ந்துள்ளார். கேரளாவை பூர்வீகமாக கொண்டவர் அனுபமா பரமேஸ்வரன். இவர் மலையாளத்தில் பிரேமம் திரைப்படத்தில் மூன்று கதாநாயகிகளுள் ஒருவராக மேரி என்ற கதாபாத்திரத்தில் நடித்து கேரள மக்கள் மற்றும் தமிழ் மக்களின் ஆதரவை பெற்றவர். அனுபமா பரமேஸ்வரன் பிரேமம் படத்தின் வாயிலாகத்தான் தென்னிந்திய ரசிகர்களின் மனத்தில் இடம் பிடித்தார். அனுபமாவின் பிரேமம் படம் தமிழ் தெலுங்கு உள்ளிட்ட மூன்று மொழிகளில் வெளியாகி சூப்பர் ஹிட் அடித்து வசூல் வாரி குவித்தது. பிரேமம் படத்தை தொடர்ந்து அனுபமா பரமேஸ்வரன் தமிழில் கொடி படத்தின் மூலம் ஹீரோயினாக அறிமுகமானார். கொடி திரைப்படத்தில் நடிகர் தனுஷுக்கு ஜோடியாக நடித்தார். அவர் நடித்த ஒரே தமிழ் படம் அதுதான். அதன் மூலம் தமிழ் ரசிகர்களை கவர்ந்தார். அதை அடுத்து ஒரு சில படங்களில் நடித்தார். இருந்தும் அவரால் கோலிவுட் மார்க்கெட்டை தக்க வைக்க முடியவில்லை. இந்த வருடம் கூட இவர் அதர்வாவுடன் இணைந்து நடித்த தள்ளி போகாதே படம் நிறைய முறை தள்ளி தள்ளி போய் இப்போது ரிலீஸ் ஆனது. ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆனது கூட இவருக்கு தெரியாது என்பதுதான் சோகமான தகவல். மலையாளத்தை விட தெலுங்கில் அதிக திரைப்படங்களில் நடித்து வரும் நடிகை இவர். பல வருடங்களாக போராடி அங்கு தனக்கென ஒரு மார்க்கெட்டை பிடித்துள்ளார். இப்பொழுது தெலுங்கு திரையுலகில் கொடிகட்டி பறக்கிறார். தெலுங்கு ரசிகர்களிடம் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் அவர்களின் ரசனைக்கு ஏற்ப கிளாமருக்கு மாறியாக வேண்டும் என்பதை தற்போது புரிந்துள்ளார். சமீபத்தில் பேன் இந்தியா திரைப்படமாக வெளியாகி மாபெரும் ஹிட் அடித்த கார்த்திகேயா இரண்டு படத்திலும் அனுபமா நடித்திருந்தார். சமூக வலைதள பக்கங்களில் மும்முரமாக இருந்து வரும் சுருட்டை முடி அழகியான அனுபமா பரமேஸ்வரன் கேரளத்து சேலையில் ஓணம் பண்டிகையை கொண்டாடி மகிழ்ந்த தனது லேட்டஸ்ட் புகைப்படங்களை வெளியிட்டு உள்ளார். அந்த புகைப்படங்கள் ரசிகர்களால் அதிகம் பார்க்கப்பட்டு வருகிறது. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம்.